ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் பிரியாணி, இறால் பிரியாணி தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போகிறோம். நான் வந்து இறால் பிரியாணி செய்கிறதுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்படி அரைச்சேன்னா, உங்களுக்கு இதோட வீடியோ வரும், அதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது புதினா, கொத்தமல்லி, தயிர், பிரியாணி மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம வந்து தாளி ஸ்டார்ட் பண்ணலாம் பிரியாணி செய்கிறதுக்கு. இப்போ பிரியாணி நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஊற வைக்கணும். நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1.5 கிலோவுக்கு உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு நெய் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரிஞ்சி பிரியாணி இலை, ஏலக்காய், லவங்கம், அன்னாச்சிப்பூ, கடற்பாசி, பட்டை எல்லாமே போட்டுக்கலாம். தெரியுதா? இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நான் வந்து இதில் வந்து 1/4 கிலோ வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா சாதத்துக்கு. ஸோ அதனால் நான் வெங்காயம் நிறைய கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே இந்த க்ரீன் சில்லிஸ், க்ரீன் சில்லிஸ் வந்து நான் வந்து கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து காரத்துக்கு மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டில் வேறு நம்ம வந்து பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் நம்ம காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது தக்காளி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 தக்காளி பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த இது பேஸ்ட்டில் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா, இது வந்து நான் ஒரு வீடியோ கிளிப்பிங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி, அடுத்தது க்ரீன் சில்லிஸ், இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம இதில் கொத்தமல்லி போட்டு நம்ம அரைச்சிருக்கோம்னா, எறா மீனுனாலே ஒரு ஸ்மெல் ஒன்று இருக்கும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் இதில் வந்து கொத்தமல்லியும் க்ரீன் சில்லிஸும் போட்டு நான் அரைச்சிருக்கேன் நான். ஸோ இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது வதங்கி இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து இறால் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது ஓரளவுக்கு ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நான் ப்ரான்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரான்ஸ் வந்து ஒரு 2 கேஜஸ் இருக்கும் ப்ரான்ஸ் நான் சேர்க்குறது. இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் எல்லோருமே ஒன்றா இருக்கும், அதனால் நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம். என்னடா இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இது பண்ணிடாதீங்க. இது ப்ரான்ஸ் இறால் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து மசாலா சேர்க்க வேண்டிய டைம் ஆகிடுச்சு. அந்த இறா கூடவே நம்ம மசாலா போட்டால் தான் அந்த இறாக்குள்ளே வந்து நமக்கு மசாலா நல்லா உள்ளே இறங்கும். ஸோ அதனால் நான் வந்து பிரியாணி மசாலா, இது வந்து என்ன ப்ராண்டாக இருந்தாலும் ஓகே, இது நான் வந்து 40 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா, அதை சேர்த்துக்கிறேன். அடுத்தது மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ரெட் சில்லி பவுடர். நீங்கள் உங்களுக்கு காரம் பார்த்துட்டு நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஏன்னா காரம் அதிகமாகிடும். நம்ம ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா அரைச்சி வேறு ஊற்றிருக்கோம், நம்ம க்ரீன் சில்லிஸ் வேறு கட் பண்ணி போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நம்ம கடைசியில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு. அடுத்தது இது மேலே நான் 1 கை அளவுக்கு புதினா இலை, 1 கை அளவுக்கு புதினா இலை. நமக்கு பிரியாணிக்கு இந்த ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த புதினாவும் கொத்தமல்லியும் தான். ஸோ அதனால் அதை மறந்துடவே ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க, புதினாவையும் கொத்தமல்லியையும். கொத்தமல்லி 1 கை அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். நான்
நமக்கு தயிர் சேர்த்துக்க எந்த நான்வெஜில் நீங்கள் தயிர் சேர்த்துக்கிட்டாலும் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நான் இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் நான். ஏன்னா இறாலிருந்து கூட நமக்கு தண்ணி நிறைய வரும். ஸோ இது நல்லா வந்து கிரேவி ஆற வரைக்கும் நீங்கள் இப்படியே விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம இறால் போட்டு நம்ம நல்லா மேலே எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த இறால்லேருந்து நமக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வத்தாது, இறா சீக்கிரமாக வந்துடும். அதனால் நான் தண்ணி வந்து 1:1 அந்த ரேஷியோக்கே நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1:1 ரேஷியோக்கு அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன் நான். ஓகே, இது நல்லா தளத்தலம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம லெமன் ஊற்றலை இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து 1 லெமன் இதில் ஊற்றிட்டு அரிசி போட்டதுக்கப்புறமா இன்னொரு லெமன் மேலே புளிஞ்சு விட போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதில் இது நல்லா ஊற வச்சுருக்கோம். நான் தண்ணி வந்து 1:1 ரேஷியோவுக்கு தான் ஊற்றியிருக்கேன். ஏன்னா இறால் வந்து நமக்கு தண்ணி நிறைய ஆகுது. சப்போஸ் நீங்கள் வந்து இறாவை நல்லா தொக்கு மாதிரி பண்ணி பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அரிசி 1:2 ரேஷியோவுக்கு நீங்கள் அரிசிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அரிசி நொறுங்கிடும். ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, சீசனிங் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே பக்காவாக இருக்குது. உப்பு எல்லாமே பத்தலைன்னா நீங்கள் இப்போ அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கடைசியாக மறுபடியும் நான் சொன்னேன் இல்லையா, மேலே 1 லெமன் புளிஞ்சு விட போகிறேன்னு. இப்போ மேலே அரிசி போட்டதுக்கப்புறமா 1 லெமன் மேலே புளிஞ்சு விட்டுக்கிறேன். நம்ம லெமன் எல்லாம் புளிஞ்சு விட்டுட்டோம். இப்போ இதை வந்து நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து நம்ம தம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் தம் போட போகிறேன். தம் போடுறதுக்கு நான் வந்து பார்த்தா அந்த ஸ்டவ்க்கு மாற்றி வச்சுருக்கேன். ஸோ ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், ஃபுல்லாக வச்சுருங்க ஸ்பீடு, ஏன்னா தோசைக்கல் சூடாகணும் இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை நம்ம தூக்கி வச்சிடலாம். கரெக்டாக இருக்கா? ஓகே ஓகே, பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே தம் போட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். சாரி, அதை இப்படி நம்ம சேர்த்துக்கலாம். ரெட் கலர், எல்லோ கலர், கேசரி கலர். கலராக இருந்தால் நல்லாயிருக்கும்ல பிரியாணி ஹோட்டலில் தர மாதிரி, அதனால் ஊற்றிருக்கேன். நம்ம எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இது மூடி போட்டு இது மேலே ஒரு வெயிட் தூக்கி வைக்க போகிறேன் நான். ஓகே, இதை பாருங்கள், நான் வந்து மேலே தம் போட்டிருக்கேன். தோசைக்கல் வச்சு தம் போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட், ஒரு பானை ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ வெயிட் இது ஆறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட இறால் பிரியாணி, ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம சுட சுட சாப்பிட்லாம். அதுக்கு நான் வந்து ஆனியன் ரைத்தா பண்ண போகிறேன். ஸோ ஆனியன் ரைத்தா, அப்புறம் எக் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி நான் காட்டுறேன். ஏறு பிரியாணி வந்து ஆயிடுச்சா அப்படின்னு ஜன்னல் வழியாக படிக்கட்டில் நின்று ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குது பாருங்க ஒரு காக்கா. நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? ஓகே, இங்கே பாருங்க, நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் பிரியாணி. இது வந்து பிரியாணி எப்பவுமே இந்த சைட்லேருந்து இப்படி எப்படி எடுத்து விடுங்க, அப்போ தான் நமக்கு ரைஸ் உடையாமல் நல்லா வரும். நம்ம கலர் ஃபுட் போட்டது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகும். ஓகே, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். பிளேட்டிங் பண்ணிவிட்டு சுட சுட எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம். இதை பாருங்கள், நம்ம ப்ரான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்மெல் எல்லாமே சும்மா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்டிங் 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 அத்தை 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 வா, எல்லோரும் 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 இறா மட்டும் தேடாதடா, இறா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு. சூப்பரா இருக்கா? முட்டை சாப்பிட கூடாது, பிரியாணி சாப்பிடணும். இன்னைக்கு சாப்பிடுங்க, இன்னைக்கு சாப்பிடுங்க.
எனக்கு தாங்க நான் இவ்வளோ நேரம்